எஃப்ஐஆர் கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன சிஎஸ்ஆர்? சிஎஸ்ஆர்னா கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை டிடிஆர்னு சொல்லுவாங்க, டெய்லி டைரி ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. சிஎஸ்ஆர் ரெஜிஸ்டர் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் மெயின்டைன் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு நான் காக்னசபிள் அஃபென்ஸ், கீழே நடக்கிற ஒரு அஃபென்ஸ்க்கு நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சிஎஸ்ஆர் காப்பி கொடுப்பாங்க. அண்ட் சிஎஸ்ஆர் காப்பின்றது ரெசிப்ட் மாதிரி இருக்குங்க. இந்த ரெசிப்டில் என்னென்ன இருக்கும், சிஎஸ்ஆரில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்ஆர் ரெசிப்ட் நம்பர் இருக்கும், எந்த போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்கும். அண்ட் அந்த போலீஸ் ஸ்டேஷன் எந்த ஜூரிஸ்டிக்ஷனில் வருது அதோடைய டீட்டெயில்ஸ் இருக்கும். அண்ட் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த கம்ப்ளைண்ட்னுடைய பேசிக்ஸ் டீட்டெயில்ஸ், அண்ட் கம்ப்ளைண்ட் யார் மேலே கொடுக்கப்பட்டுச்சு அண்ட் அவங்களுடைய பேசிக்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும். அண்ட் என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட் அப்படின்றது இருக்கும். அண்ட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண டேட் அண்ட் டைம் அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். அண்ட் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்களுடைய சிக்னேச்சரும் அண்ட் நமக்கு சிஎஸ்ஆர் காப்பி ரெசிப்ட் இஷ்யூ பண்ணுறவங்களுடைய ஆஃபீஸருடைய சிக்னேச்சரும் இருக்கும். சிஎஸ்ஆர் நம்ம கையில் வந்த உடனே நம்ம வந்து நம்ம கம்ப்ளைண்ட்டை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், நம்ம கம்ப்ளைண்ட் அக்னாலஜ் ஆயிடுச்சு அப்படின்றதுக்கான ஒரு ரெசிப்ட் தான் சிஎஸ்ஆர் காப்பி. நீங்கள் சிஎஸ்ஆர் காப்பியோடைய ஸ்டேட்டஸை ஃபாலோ பண்ணுறது வந்து தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோடைய வெப்சைட்டில் கூட நீங்கள் அதோடைய ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் சிஎஸ்ஆரோடைய பேசிக்ஸான டீட்டெயில்ஸ். தேங்க்யூ.